வணக்கம் அன்பர்களே, நம்ம கடை ஸ்ரீ கற்பக ரேணுகா பூஜா மெட்டல்ஸ் லக்ஷ்மிபுரம் 1வது மற்றும் 2வது தெரு மதுரையில் இருக்குது. ஜெயசிவா அம்மன் சன்னதி மதுரையில் இருக்குங்க. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண அன்பர்கள், நமக்கு ஆன்லைன் ஆர்டர் கொடுத்த அன்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். நம்மளோட அன்பர்களின் ரெக்வஸ்ட் பிரகாரம், கமெண்ட்ஸ் பிரகாரம் வராகி அம்மன் வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க. அதற்காக இன்றைக்கி நம்ம வராகி அம்மன் வீடியோஸ் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு முறைகள் பற்றியும் இந்த வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வழிபாட்டு முறைகள் பற்றியும் ஸ்லோகங்கள் பற்றியும் காயத்ரி மந்திரங்கள் பற்றியும் நாங்கள் கொடுத்துருக்கோம். முதலாவதாக, வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா? கண்டிப்பாக வழிபடலாங்க. ஏன்னா மன தூய்மை யாருக்குள்ளதோ அவங்க எல்லாருக்குமே வராகி அம்மன் துணை நிற்பாங்க. வராகி அம்மன் குழந்தை மனதுடையவங்க, அதனால் குழந்தை மனதோட மனசில் எந்த கள்ள கபட இல்லாமல் வழிபட்டாலும் வராகி அம்மன் நமக்கு துணை நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீஸ் வராகி அம்மன் நம்ம கடையில் இருக்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வராகி அம்மனுடைய ப்ரைஸ் தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கங்க. நிறைய பேர் ப்ரைஸ் கேட்குறீங்க, நம்ம ஹோல்சேலருங்கிறனால ப்ரைஸை நீங்கள் நம்பரை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ வராகி அம்பாள் பேசும் தெய்வம்னு சொல்லப்படுறாங்கங்க. வராகி அம்மனை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் நம்மளுடைய வேண்டுதலை குழந்தை எண்ணங்களோடு, குழந்தை போன்ற எண்ணங்களோடு அவங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. சப்த கன்னியான வராகி அம்மன் கேட்கும் வரங்களை உங்களுக்கு அளிப்பாங்க. இவங்க ஆதி பராசக்தியின் படைத்தலைவிங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் இருந்து 4 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 1 அடி, 2 அடி, இப்படி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ரெடி பண்ணி தர முடியுங்க. வராகி அம்மன் வழிபாட்டு முறைகளை பார்த்திங்கன்னா, வராகி அம்மனை பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபடுறது மிகவும் சிறப்புங்க. வராகி அம்மன் 5 புலன்களையும் அடக்கி ஆள்றவங்க, அதனால் பஞ்சமி திதியில் வழிபடுறது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனை 3 நட்சத்திரத்துக்காரவங்க, பூரம் ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பான முறையில் அவங்கெல்லாம் வழிபட்டே ஆகணும். மற்றவர்கள் அந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு வீட்டில் ஸ்பெஷல் வழிபாடு வச்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது 5 பொன் சிலைங்க. பாருங்கள், வராகி அம்மன் 10 இன்ச்சு 5 பொன் சிலை. இந்த சின்ன சிலை பார்த்திங்கன்னா இதுவும் 5 பொன் சிலை தாங்க. இதில் அம்மன் 4 கைகளையும் கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5 பொன் சிலை, 10 இன்ச்சு 5 பொன் சிலை, ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸை கொண்டதுங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு 5 பொன் சிலைகளில் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஃபுல் எனர்ஜியை கொடுக்குங்க. வராகி அம்மனை 12 நாட்கள் வீட்டில் வைத்து பூஜித்து தினமும் பிரசாதமிட்டு வழிபடும் பொழுது ஒரே வேண்டுதலாயினும், அது எப்பேற்பட்ட வேண்டுதலாயினும் வைக்கும் பொழுது, தினமும் விளக்கேற்றி பூஜித்து வரும் பொழுது, மந்திரங்கள் ஒழித்து பூஜித்து வரும் பொழுது, உங்களுக்கு 13ஆம் நாளில் உங்களுக்கு வேண்டுதல், எப்பேற்பட்ட வேண்டுதலாயினும் நிறைவேற்றப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதி அன்னைக்கு அவங்களுக்கு தலவாழை இலை இட்டு, பச்சரிசி இட்டு, அதன் மேலே தேங்காய் இட்டு, நெய்விளக்கேற்றி, அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதமான பொங்கல் கேசரி செய்து அவங்களுக்கு பிரசாதமாக படைத்து குங்கும அர்ச்சனை, தாமரைப்பூ அர்ச்சனை, அரளி அர்ச்சனை எல்லாம் செய்து வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அம்மன் முழு மனதோடு வழிபட்டு வரும் பொழுது அம்மன் கனவில் தோன்றி உங்களுக்கு பிடித்த வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றுவாங்கங்க. இது எங்கள் கடைக்கு வந்த அன்பர்கள் சொன்ன உண்மையான விஷயங்க. நாங்களும் அதற்கான பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் கடையில் செஞ்சு கொடுக்குறோங்க. அந்த ரிசல்ட்டை நீங்களும் கண்டிப்பான முறையில் அந்த பலனை அனுபவிக்கணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருவாச்சி வச்ச அம்மனுங்க. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா 10 இன்ச் உயரம் கொண்டவங்க. இவங்க திருவாச்சியோடு அமர்ந்திருக்கிறாங்க. 8 கைகளில் சங்கு சக்கரம் மற்ற ஆயுதங்களை கொண்டிருக்கிறாங்க. இது கோயில்களுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க. வராகி அம்மன் விளக்கு நம்ம கடையில் இருக்குங்க. வராகி அம்மன் விளக்கு எல்லாருமே கேட்குறீங்க, அதுவும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குங்க.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஞ்சலோக சிலைங்க. வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடுற முறைகளை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். வராகி அம்மனை நீங்கள் வழிபடும் பொழுது வீட்டில் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய செழிப்பு நிறைந்திருக்குங்க. அது செல்வ செழிப்பாயினும் குழந்தை செழிப்பாயினும் எப்பேற்பட்ட செழிப்பாயினும் வீட்டில் என்றென்றைக்கும் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற நெகட்டிவ் எனர்ஜிஸ் வீட்டில் இருந்தாலும் அம்பாவை வச்சு தொடர்ந்து வழிபடும் பொழுது அதை வச்சவங்களுக்கே அது திரும்புறதுக்கான பவரை இந்த அம்மா அவங்களுடைய பக்தர்களுக்கு அவங்க கொடுப்பாங்கங்க. அவங்களுடைய பக்தர்களுக்கு அவங்க என்ன வரம் கேட்டாலும் அதை அள்ளி வாரி வழங்குவாங்கங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருவாச்சி வைத்த அம்பாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீஸு. ஆன்டிக் பீஸில் 6 இன்ச்சு மட்டும் 8 இன்ச்சு பீஸுங்க. இது பார்த்திங்கன்னா ப்யூர் ஆன்டிக்கு. இதோடைய வடிவம் மிகவும் அருமையாக அழகாக காட்சியளிக்குதுங்க. ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கங்க. தேங்க்யூ.